விளை நிலங்கள் வழியே புதிய கால்வாய் அமைக்க என்ன காரணம் என்பது குறித்து என்எல்சி செயல் அலுவலர் ஜாஃபருடன் செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், இந்த பணி எதற்காக மேற்கொள்ளப்படுகிறது? இந்த பணி மேற்கொள்ளப்படவில்லை என்றால் என்எல்சிக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும் சார்? சார், இரண்டு காரணங்களுக்காக நம்ம வந்து இந்த பரவனாறு டைவர்ஷன் ஒர்க்கு வந்து பண்ணுறோம். ஒன்று வந்து தண்ணி மைன்ஸுக்கு உள்ளே போகக்கூடாது, ஏன்னா மைன்ஸ் வந்து பரவனாறுலேருந்து ஒரு 60 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ மழை ஹெவியாக வந்ததுன்னா தண்ணி உள்ளே போயிடும். ரெண்டாவது, தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா இந்த பரவனாரை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி பாசனம் கிடைக்காது. ஸோ அதனால தான் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு மாற்று பாதையிலேயே இந்த விவசாயிகளுக்காக தான் இந்த நீர்ப்பாசனம் வசதி செய்துக்கிறதுக்காக இந்த இது வந்து பண்ணி கொடுக்குறோம். சார், குறிப்பாக எவ்வளோ கிலோமீட்டருக்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது? குறிப்பாக இந்த அறுவடைக்கு பிறகு கூட இந்த பணியை மேற்கொண்டிருக்கலாம், அதற்குள் செய்வதற்கான காரணம் என்ன? சார், இப்போதைக்கு வந்து மைன்ஸ் வந்து மூமெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே நின்றுருச்சு. ஸோ அதனால் இம்மிடியேட்டாக செய்கிறதுக்காக இந்த வந்து இந்த வேலையை வந்து செய்திருக்கிறோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டருக்கு வந்து டைவர்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் வந்து 1.4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணாமல் இருக்கிறோம். அதில் வந்து ஒரு அந்த இருக்கிற 40 மீட்டர் விட்த்துக்கு வந்து நம்ம வந்து 1/4 ஆஃப் த விட்த்து மட்டும்தான் நம்ம வந்து செய்கிறோம், இப்போ செய்துட்ருக்குறோம். அது மாதிரி இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கோம். அது வந்து எதுக்காக பண்ணியிருக்கேன்னா, அவங்களுக்கு வந்து ரோடு பாலம் கட்டுறதுக்கு பதிலாக பைப்பு போட்டு அவங்க அதுக்கு மேலே போகிறதுக்காக, இப்போ குறிப்பாக கறிவெட்டி வில்லேஜர்ஸுக்கு போகிறதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். குறிப்பாக இப்போ என்எல்சிக்கு எவ்வளோ நிலக்கரி தேவைப்படுது, இப்போ எவ்வளோ நிலக்கரி கிடைக்குது, இப்போ இந்த பனி சுரங்கத்தை வந்து விரிவாக்கம் பண்ணும்போது எந்த அளவுக்கு எனக்கு கறி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? சார், சுரங்கம் விரிவாக்கம்ங்கிறதே தவறானது. சுரங்கம் வந்து விரிவாக்கம் பண்ணலை. நம்ம வந்து 15 மில்லியன் டன் கெப்பாசிட்டி, நம்ம ப்ரொடக்ஷன் வந்து 13 மில்லியன் டன் கெப்பாசிட்டியை அச்சீவ் பண்ண முடியல. அதனால் இம்மிடியட்டாக மைன்ஸ் மூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து பரவனார் டைவர்ஷன் உடனடியாக பண்ணிகிட்ருக்குறோம். சார், குறிப்பாக இந்த பரவனாருக்கு உள்ளே வந்து நிறைய பயிர்கள் இருக்குது, அந்த பயிர்கள்லாம் விவசாயிகளுக்கு வந்து அறுவடை செய்யறதுக்கான அனுமதி தருவீங்களா, இல்லை அது வந்து என்எல்சி இடம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுமதிக்கு மறுக்கப்படுமா? இப்போதைக்கு வந்து பயிர் காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு மெஷர் பண்ணாங்க. மீதி பயிர் வந்து அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த அட்வைஸ் பிரகாரம் அது மாதிரி பண்ண போகிறோம். குறிப்பாக எத்தனை கிராமங்களுக்கு இது மாதிரி அறிவுறுத்தல் பண்ணப்பட்டது, எவ்வளோ ஏக்கர் நிலம் வந்து இப்போ என்எல்சியால் கையகப்படுத்தப்பட்டிருக்கு சார்? நிலம் வந்து இப்போ புதுசாக எதுவும் கையகப்படுத்தலை, இப்போ பரவனார் டைவர்ஷன் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாருக்குமே இந்த ஏரியாவில் இருக்கிற 264 ஹெக்டேர் லேண்டுக்கும் வந்து இப்போ ஆல்ரெடி கம்பன்சேஷன் கொடுத்தாச்சு. அது கலெக்டரை வந்து எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க, சொல்லியிருக்கிறாங்க.